சாக்ஷாத் பரபிரம்மாதஸ் மேஜிக் குருவே நம டிவைன் மேஜிக் பிகினோ, கனகமடியார் மேஜிக் பிகினோ, ஏஞ்சல்ஸ் மேஜிக் பிகினோ, பிரேம்சந்த் நம்பிராஜன் அண்ணன் மேஜிக் பிகினோ. அதாவது இன்றைக்கி நம்ம வந்து அதி முக்கியமான ஒரு ரெண்டு ஏஞ்சல் தேவதைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அந்த ஏஞ்சல் தேவதை எண்கள் என்பது ஒரே ரூபா நோட்டில் வந்திருக்கிறது வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமும் கூட. அதை இப்போ எல்லாருக்குமே உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஏஞ்சல் தேவதை எண்கள் ரூபாய் நோட்டுங்கிறது வந்து நம்மக்கிட்ட எப்போதுமே இருக்கும். நம்ம இடத்துல வந்து அடிக்கடி அந்த ரூபாய் நோட்டுகள் தேடி வர்றது உண்டு. அது வந்து நம்ம ஒரு நேரத்தில் அந்த ரூபாய் நோட்டுகளை நம்ம தேடிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த ரூபாய் நோட்டுகளை வந்து நம்மளை தேடி வந்துடுது. நமக்கு எங்கே போனாலும் அந்த ரூபாய் நோட்டுகள் கிடைக்குது. அதை பற்றி நம்ம இப்போ சொல்லுவோம், பேசுவோம். அதாவது இதை பார்த்தீங்கன்னாக்க இந்த ரூபாய் நோட்டை பாருங்கள். இதில் வந்து 660545 அப்படின்னு ரெண்டு ஏஞ்சல் தேவதை எண்கள் இந்த ரூபாய் நோட்டில் இருக்குது. இதில் வந்து நமக்கு வந்து அந்த 660 அப்படிங்கிறது வந்து குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான எண். அது வந்து அந்த யாருக்கு இந்த எண் வந்து ரூபாய் நோட்டில் கிடைச்சாலும் சரி, எங்கேயும் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். அதே மாதிரி 545 இந்த எண்கள் வந்து நமக்கு வந்து வெற்றியை தரக்கூடியது. அதனால தான் இந்த ரூபாய் நோட்டு வந்து நமக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு என்னுடைய திருமணத்துக்கு முன்னாலே வந்து இந்த ரூபாய் நோட்டு எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ வந்து இந்த ரூபாய் நோட்டை நான் பார்த்தப்பாக குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான எண் நமக்கு கிடச்சிருக்கே, அதே பக்கத்தில் வந்து வெற்றிக்கு உண்டான எண்ணும் நமக்கு கிடச்சிருக்கே, அப்போ நமக்கு குழந்தை பாக்கியத்தில் திருமணம் ஆனதுக்கப்புறம் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு முன்கூட்டியே உணர்த்திருச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டை நான் எடுத்து பத்திரமாக வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்பிக்கையோட நல்ல எண்ணங்களோட யார் இந்த 660 அப்படிங்கிற ஒரு எண்ணை எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். அந்த எண்களை நீங்கள் எழுதும்போது பச்சை கலர் பேனாவில் எழுதலாம், மஞ்சள் கலரில் எழுதலாம், ஆரஞ்சு கலரில் எழுதலாம். எழுதும்போது என்ன பண்ணணும்னாக்க, அதாவது கிருஷ்ணர் வந்து பால ரூபத்தில் இருப்பார், அவருடைய ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி முருகன் குழந்தையாக இருக்கிற ஃபோட்டோ, இந்த மாதிரி ஃபோட்டோ தெய்வீக ஃபோட்டோங்க ஃபோட்டோவை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கலாம். அந்த சிலையெல்லாம் கூட விற்பாங்க, அதெல்லாம் கூட வாங்கியாந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அந்த இதை பார்த்துக்கிட்டே அந்த கிருஷ்ணர் பாலகிருஷ்ணருடைய இதையும் பார்த்துக்கிட்டு முருகனுடைய இதையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த எண்களை எழுதுறீங்கனாக்க கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். குழந்தை பாக்கியம் என்பது அதி முக்கியத்துவமான ஒன்று. திருமணம் ஆன தம்பதிகளுக்கு வந்து இன்றைக்கி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு இதுவான விஷயமாக இருக்குது. என்னுடைய வாழ்வில் நானுமே வந்து ஒரு சில கோயில்களுக்கு போனாலும் சரி, அதே மாதிரி இந்த சித்தர்களுடைய சீவ சமாதிக்கு போனாலும் சரி, நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்காண்டியே வந்து நிறைய பேர் இப்போ வேண்டுதல் வச்சுக்கிறாங்க, பிரார்த்தனை வச்சுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் ஒரு விஷயத்தை அனுபவப்பட்ட போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதான் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் ஆவுடைய ஒரு கோயில் பக்கத்தில் சாய்பாபாவோட ஒரு சக்தி பீடம் வச்சு வழிபடுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க வந்து வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. கூட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அங்கே வந்து எல்லாருக்குமே பொதுவான ஒரு உலக நன்மைக்கும் எல்லாருக்குமே ஒரு பொதுவான பிரார்த்தனை வச்சு சாய்பாபா கிட்ட வேண்டிக்குவாங்க. கண்டிப்பாக அது நடக்கும், நிறைவேறும். அதே மாதிரி சாய்பாபா வந்து நிறைய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பாரு அங்கே போகிறவங்களுக்கு. அங்கே குறிப்பாக என்னன்னாக்கா வந்து குழந்தை பாக்கியத்துக்கு முக்கியமாக சாய்பாபா ஒரு அற்புத தெய்வமாக இருந்து அங்கே எல்லாருக்கும் அருள் புரிகிறார். அதில் என்ன ஒரு விஷயம்னாக்க, அந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டானதுக்கு வந்து திருமணமாகி 21 வருஷம் குழந்தை பாக்கியத்துக்காண்டி அந்த ஒரு அக்கா ஒருத்தவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமாக சாய்பாபாவை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. அந்த 21 வருஷம் அதில் வந்து 8 வருஷம் அந்த சாய்பாபாவை வழிபட்டதன் பலனாக அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தைய சாய்பாபா அருளியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனைக்கு வந்திருந்தப்போ அந்த அக்கா அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஆனால் அவங்கள பேச சொன்னால் அவங்களுக்கு பேசுகிறதுக்குண்டான வார்த்தையே வரலை. அப்போ என்ன மாதிரி ஒரு பக்தியோட
என்ன மாதிரி ஒரு நம்பிக்கையோட சாய்பாபா மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை பக்தி அவங்களுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அதனால் இன்றைக்கும் வந்து வார வாரம் வியாழக்கிழமை கூட்டு பிரார்த்தனைக்கு அங்கே வந்துடுவாங்க. அந்த அக்கா வந்துட்டு அவங்களால் முடிஞ்ச சேவையை செஞ்சுட்டு சாய்பாபா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து இது மாதிரி ஒரு எளிமையான வழிகள் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். இதை வந்து திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் யார் யாரெல்லாம் பிரார்த்தனை வேண்டுதல் வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த எண்களை எழுதுங்க. குழந்தை பாக்கியம் என்பது கிடைக்கும். நம்மளும் வந்து இறைவனிடத்தில் எப்போதுமே பிரார்த்தனை வச்சுக்கிடுவோம், வேண்டுதல் வச்சுக்கிடுவோம். நம்ம வந்து வேண்டக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து வைக்கக்கூடிய வந்து வேண்டுதல்கள் வந்து கண்டிப்பாக நிறைவேறும், நடக்கும். நம்மளுமே வந்து இறை வழிபாட்டிலையும் சித்தர்களுடைய வழிபாட்டிலையும் இருக்கக்கூடியவங்க தான். அதனால் வந்து நம்பிக்கையோடு வந்து இந்த எண்களை எழுதுங்க, நல்லதே நடக்கும்.